வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் ஓகேங்களா செவ்வாய் பகவான் பற்றி இன்னும் பதிவில் பார்க்க போகிறோம் அவரோட தோற்றம் கோவில் அப்புறம் ப அவருக்கு அவரால் ஏற்படும் நன்மைகள் அவரை வழிபட்டால் என்ன நடக்கும் நன்மைகள் அது போன்ற பல விஷயங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக இது தெரியும் மறக்காமல் இந்த சேனல் உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கே நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்னென்னதும் இதில் நம்ம அதில் பார்த்துடலாம் செவ்வாய் என்பது ப சிவக்கு சிவப்பு கிரகமான செவ்வாய் கோழினுடைய பெயருங்க ராசிகளுக்கு சொந்தக்காரங்க இரகசிய யோகாசனத்தின் குருவும் இவர் செவ்வாயின் பிறப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்தவர் தான் இந்த செவ்வாய் பகவான் சிவபெருமான் சிவந்த மீனிய உடையவர் அதனால் செவ்வாயும் சிவந்தராகவே அறியப்படுகிறார் அத்துடன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து கிரகமாக அந்தஸ்து பெற்றுகிறார் செவ்வாய் சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றிய வியர்வையை பூமி தேவி தாங்கிக் கொண்டு அதனால் உண்டான குழந்தையை வளர்த்து வந்தது அந்த குழந்தை வளர்ந்து சிவனை துதித்து பெரும் தவம் செய்ய தவத்தினால் தேகம் முழுக்க அக்னியாக மாறியது தவத்தில் பெரிதும் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு கிரக பதவி அப்பதான் செவ்வாய் பகவானுக்கு அவர் கொடுக்கிறார் கிரக பதவி பெற்றவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்றும் பூமி புத்திரன் என்றும் போற்றப்படுபவர் செவ்வாய் பகவான் அவரும் அக்னிவரமாக காட்சியளிக்கக்கூடியவர் செவ்வாயின் வேறு பெயர்கள் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செந்தி வண்ணன் அங்காரகன் சே குருதி பக்ரன் பௌமன் குசன் நிலமகன் அர்த்தன் அழலோன் ஆரல் உதிரன் அங்காரகன் குஜன் மங்களன் பௌமன் உக்ரன் இவங்க எல்லாமே வந்து இதெல்லாம் செவ்வாய் கிரகனுடைய வேறு பேர் இதெல்லாம் பல நூட்களில் சில பேர் வந்து சில வேறு வகையில் கூப்பிட்டுருப்பாங்க சரி செவ்வாய் பகவானுடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு துணிவை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அபாய சூழல் நிறைந்த வேலைகள் சவாலான வேலைகள் கஷ்டமான வேலைகள் என்றும் எதையும் பிரித்து பார்க்காமல் துணிந்து செய்யக்கூடியவர்கள் வந்து செவ்வாய் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனபயமே இருக்காது துக்கம் கஷ்டம் மரண பயம் போன்றவைலாம் அவர்களுக்கு பதட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க வீரர்களின் நாயகன் மற்றும் யுத்தத்தின் நாயகனும் அவர்கள்தான் குணங்களில் துணிவு பொறுமை தன்னம்பிக்கை தலைமை தாங்கிச் செல்லும் தன்மை ஆகியவற்றை ஒரு ஜாதகனுக்கு கொடுப்பவர் செவ்வாய் பகவான் இயற்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனைவரின் ஜாதக அமைப்பிற்கும் உயிர் ஆயுள் தனது வாழ்க்கை துணியின் மூலம் அதிர்ஷ்டம் பெரும் அமைப்பு உடல் ஆரோக்கியம் வீரம் குடியிருக்கும் வீட்டின் தன்மை குண இயல்பு ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் விருத்தி செய்து தரும் அமைப்பு பெற்றவர் செவ்வாய் பகவான் சரிங்களா இப்போது செவ்வாய் பகவானோருக்கு என்ன துதி அப்படின்றத இப்போ பார்த்துப்போம் என் ஏற்றமிகு சாதகத்தில் உன் ஆட்சி ஓங்காரா சுரூபணி செவ்வாய் ஏங்கிடும் அடியாரின் குறை நீக்கி ஏவல் என காத்திடுவாய் வையகத்தி இந்த துதியை தினமும் நீங்கள் கூறி வந்தால் போதும் எந்த ஒரு கஷ்டமும் நம்மிடம் இடம் தோன்றாது இது எதுக்காகன்னா எல்லா கஷ்டமுமே இந்த துதி நீங்கள் சொல்கிறதுனால அது கண்டிப்பாக சரியாகும் செவ்வாய் பகவானுக்கு கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரம் என்னும் ஊரில் இருக்குங்க வைத்தீஸ்வரன் கோவில் இந்த கோவிலில் அங்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்துக்கு சிறப்பு தலமான கோவில் உள்ளதுங்க செவ்வாய் பகவானை வணங்கி அவர்கள் அருள்ப்பை பெற்றால் எந்த நாளுமே உங்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் முன்னோர்கள் முதற்கொண்டு வேலை சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க திருவுடை திருவிடை மருதூர் கோவிலில் காலை நேரத்தில் மகாலிங்க சுவாமியையும் முகாம்பிகை அம்மனையும் வணங்கிவிட்டு பின் வாசல் வழியாக வெளியே செல்ல வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் இதுதான் அன்பர்களே இது ரொம்ப முக்கியமான குறிப்பு மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன் திருவிடை மருதூர் கோவில் இருக்கு இல்லையா காலை நேரத்தில் மகாலிங்க சுவாமியையும் முகாம்பிகை அம்மனையும் வணங்கி பின்வாசல் வழியாக நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் அப்படி செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் உங்களை விட்டு நீங்கும் இரு ஸோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து இந்த தகவல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணுக்காக தான் இந்த பதிவை மெயினாக சொன்னோமே ஸோ இந்த பதிவை லாஸ்ட் வரைக்கும் கேட்டவங்களுக்கு இப்போது உங்களுக்கான பலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் முன்னாடியே நான் அதை ஃபுல்லாக கேட்க சொன்னேன்னு சொல்லிட்டு இது போன்று நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாக்கும் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இல்லை மேலே தான் பதிவு போடலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னால் அதுக்காக சிறப்பு பதிவை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி நண்பர்களே வணக்கம்